தம்பிங்களா, இதுல ஒரு சட்டை இருக்கு, ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை எடுத்துக்கோங்க சரியா. டேய் சட்டை குரா, ஏய் அப்பா எனக்கு தான் வேணாண்டாரு, ஏய் உருகா அப்பா எனக்கு தான் வேணாண்டாரு. தம்பிங்களா, இதுல ஒரு பால்கோவா இருக்கு, ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் சாப்பிடுங்க. ஏய் உனக்கு தான் பால்கோவா பிடிக்காதுல, எனக்கு குரா, எனக்கு என்ன உரா, நான் தர மாட்டேன். டேய் உரா உரா டேய். தம்பிங்களா, நீங்க பட்டாசு கேட்டீங்க, அப்பா வளைந்து ஒரு பட்டாசு தான் வாங்க முடிஞ்சது, ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் விடுங்க. ஐய் எனக்கு பிடிச்ச பட்டாசு. டேய் குரா, நான் வீட்டு போறேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க, போடா அப்படியே. டேய் குரா குரா. தம்பிங்களா, அப்பா கிட்ட பேக் கேட்டீங்க, அப்பாவால ஒரு பேக் தான் வாங்க முடிஞ்சது, அச்சுக்காம ஒரு ஆள் எடுத்துக்கோங்கப்பா. ஐ தேங்க்ஸ் பா. ஏய் பேக் குரா, ஏய் உரா என் பேக் ரொம்ப கிஞ்சி, வேற பண்ண போறேன். ஏய் என்கிட்ட பேக்கே இல்ல, நானே மஞ்சா பை தான் எடுத்துறேன். போடா போடா. டேய் சண்டை போடாதீங்கடா, சொல்லிட்டு போறேன். எதுக்குடா சண்டை போட்டுக்கிறியா, எப்ப பார்த்தாலும் அச்சிலே இருக்கீங்க, விட்டு கொடுத்து போங்கடா. அப்படி முடியலையா சண்டைக்கான காரணத்தை கண்டுபிடிங்க, அந்த சண்டை எதுக்கு வருதுன்னு கண்டுபிடிங்க, அதை விட்டு அச்சுன்னு மாறுறீங்க, மூஞ்சிக்கல பாரு, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிங்க. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம் அதான் எனக்கும் தெரியல. நம்ம எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம், அதுக்கான காரணம் என்ன? நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் தெரிஞ்சா அவர் ஒரு பொருள் தான் வாங்கிட்டு வராரு, நம்ம அச்சு போனா அவருக்கு தெரியும், இருந்தாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நம்ம நைனா தான். என்னப்பா காரணத்தை யோசிச்சிட்டீங்களா? நல்லாவே யோசிச்சு. அப்படியா, இங்க வாங்க. என்ன என்ன காரணம்? நீதான் காரணம்.